அறிவு, ஓரறிவு, புல் போன்ற உயிரினங்கள் ஓரறிவு என்றும், ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு என்று அறிவை வகைப்படுத்தியுள்ளார்கள். ஆறறிவு என்று மனிதர்களைத்தான் குறிக்கிறார்கள். மனிதனுக்குத்தான் அந்த ஆறறிவு இருக்கிறது. ஆறறிவு என்றால் மற்ற உயிரினங்களில் இருக்கக்கூடிய தன்மையில் வேறுபட்டு வித்தியாசமாக உயர்வாக இருக்கும் தன்மைதான் அந்த சிந்தனை செய்வது, பேசுவது, பேசக்கூடிய தன்மை, எழுதக்கூடிய தன்மை இந்த ஆறாம் அறிவுக்குத்தான் இருக்கிறது. தவளை கூட அது கத்துகிறது, பறவைகள் ஒலி எழுப்புகிறது. ஆனால் அவைகளுக்கும் உணவு தேவைப்படுவது, காற்று தேவைப்படுகிறது, இருப்பிடம் தேவைப்படுகிறது. ஆனால் அவைகளால் மனிதர்களுடன் பேச முடியாது. ஆனால் அவைகள் சார்ந்து வாழ்கின்றன. பூமியிலே எல்லா உயிரினங்களுமே இருந்தாலும் இந்த ஆறாம் அறிவுதான் மனிதனை மேன்மைப்படுத்தி தனியாக காட்டுகிறது. அதிலும் பகுத்தறிவு என்பது உயர்ந்த நிலையில் இருக்கிறது. எது சரி, எது தவறு, எது நல்லது, எது கெட்டது, எது உயர்ந்தது, எது தாழ்ந்தது என்று பகுத்து ஆராயக்கூடியது அந்த பகுத்தறிவு. ஞானம் என்றும் சொல்வார்கள். ஞானம் என்பது அது அறிவின் முதிர்ச்சி, தன்னைத்தானே உணர்வது, உலகத்தையும் உணர்ந்தது. அதுதான் இந்த ஞானம். ஞானம் அடைந்தவர்கள் யார் யார் என்றால், முதலில் நமக்கு ஞாபகம் வருவது கௌதம புத்தர். அவருடைய போதனைகள்தான் இன்றளவும் எல்லோர் மனதிலுமே இருக்கிறது. ஒரு மனிதன் அழிகிறான் என்றால் அவனுக்கு மனதிலே, அறிவிலே ஆசை புகுந்து கொண்டது என்பதுதான் பொருள். ஆசையினால்தான் இந்த உலகமே அழிகிறது. ஆட்சியிலும் தான் வர வேண்டும், மற்றவர்களை பலவீனப்படுத்தி கீழே தள்ள வேண்டும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். அவனுடைய புத்தி அவ்வளவுதான். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை, விலங்குகளுக்கும் இல்லை. ஆனால் பகுத்தறிவு உள்ளவன் மட்டுமே சிந்திக்கிறான், ஞானியாகிறான். உலக நன்மைக்காக அவன் பாடுபடுகிறான். உலக நன்மைக்காக பாடுபடுகிறான். உலக நன்மை பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஞானத்தினால், அதுதான் விஞ்ஞானம், விஞ்ஞானத்தினால் அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அவனை சுகமாக இருக்க வைத்துள்ளான். தானும் சுகப்படுத்தினான், மற்றவர்களையும் அவன் சுகப்படுத்தினான். அந்த ஞானிகள் அவர்கள் விஞ்ஞானிகள். ஞானிகள் தன்னை பற்றியே சிந்தித்தார்கள். ஆனால் விஞ்ஞானிகளோ உலக சமாதானத்திற்காகவும் உலக நன்மைக்காகவும் அவர்கள் போராடினார்கள். ஆனாலும் சிலர் யுத்தத்தை எடுத்துக்கொண்டு கதைகளை கட்டினார்கள். மகாபாரதம், இராமாயணம் என்றெல்லாம் கதைகளை அவர்கள் கட்டவிழ்த்தார்கள்.
இன்று உலகத்திலே பல மூலையிலே போர் நடக்கிறது. மனிதனே மனிதனை கொல்லும் நிலை இருக்கிறது. குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்கள்? எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் என்று சொன்னால் சொல்கிறார்கள். எந்த பிள்ளைகளைத்தான் அவர்கள் கொல்கிறார்கள்? கடவுள் இருக்கிறாரா என்றால் இருக்கிறார் என்று சொல்வார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்பார்கள். ஆனால் அப்படி ஒன்று இல்லை என்று சொன்னவர் கௌதம புத்தர். ஞானம் அடைந்ததனால்தான் அவரை புத்தர் என்று சொல்கிறார்கள். அவர் சித்தார்த்தா என்பவர்தான். அவர் ஒரு மனிதர்தான், மனிதனின் போல பிறந்தவர்தான். மனிதகுலத்தில் மனிதனுக்காகவே அவர் பாடுபட்டார். தன்னையே ஈடுபடுத்தி இந்த உலக துன்பங்களிலிருந்து அவர்களை உய்விக்க அவர் பாடுபட்டார். இன்றளவும் உலகத்தில் எல்லோரும் பாராட்டப்படக்கூடிய ஒரு மதம் புத்த மதம்தான். புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் வாழ்க்கையில் வீணாக மாட்டார்கள், நிம்மதியாக பெருமூச்சுடன் இருப்பார்கள். அவர்கள் மனதில் கவலை இருக்காது, இன்பமே அவர்கள் மனதில் குடிகொண்டு இருக்கும். நிதானம், அமைதி, இன்பம் என்றுதான் அவர்கள் மனதில் குடிகொண்டிருக்கும். ஆதலினால்தான் நான் புத்த மதத்தை பாராட்டுகிறேன், கடைபிடிக்கிறேன். எல்லோரும் அப்படி செய்தால் துன்பத்திலிருந்து அவர்கள் விலகி நன்மை அடைவார்கள் என்பதுதான் இன்றைய காலை பதிவு. இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் புத்தர் சரணம் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன்.